ஒன்றும் இல்லை, எனக்கு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். நான் ப்ராங்க் வீட்டில் இருக்கிற அம்மாவை மட்டும் ப்ராங்க் பண்ணுறதுக்காக ஒரு ஐட்டம் வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் தனித்தனியாக கூப்பிட்டு ஒரே இடையத்த எல்லாரும் ரியாக்ஷன் பார்க்க முடியாதுன்றதுனால தனித்தனியாக கூப்பிட்டுலாம் சொல்லிட்டு இது பண்ணேன். ஃபஸ்ட்டு இது உங்கள் முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். ஒரிஜினல் சிப்ஸ் டப்பா மாதிரியே இருக்கு, பிரிக்கலாமா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒன்றும் இல்லை, இப்போ ரூமில் எங்கள் மாமா உட்காந்துருக்கான். அவனு சிப்ஸுன்னு அவன் உண்மையிலே சொல்கிற சிப்ஸுன்னு இல்லை, ஸ்நாக்ஸுனாலே அவன் சரியான பைத்தியம். போங்க வாங்க. செவனேந்தானா போய்க்கிருந்தேன். பிராங்க் எடுக்கிற பேர் பயங்கரம் உட்காந்து நினைக்கிறேன். ஒழுங்காக நான் அந்த எழுதி வச்சு அந்த கண்டென்ட் அடுத்த வீடியோ போடலான்ட்டு அது எடுத்திருந்தா வச்சு எனக்கு என்னதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு போனேன். பிராங்க் போடு பிராங்க் போட நிற்கிறான் நம்புறேன். இதை வாங்கி கொடுத்துட்டு எழுதி பேசுறாங்க. என்ன பண்ணலாம், சிப்ஸ் போய்ட்டு வாங்கிக்கலாம், சாப்பிட்டு அப்பே சொல்லி கொடுவான். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பெரிய கப்பல் வியாபாரி வாசனைக்கே உங்களுக்கு பிடிக்கும். அம்மா என்ன செருப்பால் அடிக்குதா? நான் என்ன டென்ஷன், மாமா இப்படி போட்டு ஊத்துட்டா? செம்மையா இது கிளாரிட்டி.
ஃபேன் போறாடு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.